الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعف له أضعافا كثيرة والله يقبض ويبسط وإليه ترجع والله يقبض ويبسط صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال من مشى في حاجة أخيه كان خيرا له من اعتكافه 10 سنين ومن اعتكف يوما ابتغاء وجه الله جعل الله بينه وبين النار 3 خنادق أو كما قال عليه الصلاة والسلام أهلنغليم அண்டங்களையும் கண்டங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை எடுத்திருந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லீமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சோதனைக்குரிய காலத்தில் வீடுகளில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமான அளவு அல்லாஹுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை எங்களுக்கு தடுத்தார்களோ, எதை தடை செய்திருக்கார்களோ அவைகளை நாங்கள் தவிர்த்து அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் குறைகள் நிறைந்தெனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வைத்திருக்கிறான் என்றால், ஒருவர் இன்னொரு மனிதருடைய தேவையோடு இணைத்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதனால் தனி மனிதனாக வாழ முடியாது. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் தனியாக வாழ்ந்து கொள்கிறேன், எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை என்று யாராலும் தனியாக வாழ முடியாது. ஒரு தனி மனிதருக்கு மட்டுமல்ல இப்படி வைத்திருக்கிறான். ஒரு நாடு தனியாக அந்த நாட்டு மக்களை, அந்த நாடை தனியாக வைத்து அந்த ஆட்சியாளர் ஆட்சி செய்ய முடியாது. அந்த நாடு இன்னொரு நாடுடைய உதவியை நாடி இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொருவருடைய தேவையோடு தான் ஒவ்வொருத்தருடைய தேவையையும் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெரிய ஒரு படித்த மனிதர் சொல்கிறார், உதாரணத்திற்கு நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு வருமானம், லட்சக்கணக்கு வருமானம் வருது, நான் வாழ்கிறேன், தனியாக வாழ்ந்தால் போதும், தனியாக வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ படித்திருந்தும் அவ்வளோ விஷயங்கள் அவர் தெரிந்திருந்தாலும் அவர் இன்னொருவரும் பக்கம் ஏதோ ஒரு வகையில் தேவை காணுகிறார். முடிவெட்டுவதற்கு அவருடைய ஆடை அவரால் செய்து கொள்ள முடியாது, அவர் இன்னொருவருடைய உதவி அந்த இடத்தில் அவருக்கு தேவைப்படுகிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இணைப்பை வைத்து தான் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். சகோதரிகள், எல்லாம் விண்ணடியார்கள், சிலர்களால் வாழ முடியும். நான், என்னுடைய தொழில், என்னுடைய குடும்பம், என்னுடைய கடை, என்னுடைய வாகனம், என்னுடைய வீடு என்று வாழலாம், வாழ முடியாமல் இல்லை, வாழலாம்.
ஆனால் அது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை அல்ல. அப்படி வாழ்வது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அல்ல. வாழ்ந்தோம், வாழ வைப்போம் என்று நாங்கள் மாறுவோம். வாழ்ந்தோம், மக்களை வாழ வைத்தோம். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபிகளில் ஒருவர். அவர்களுடைய வாழ்க்கை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அவங்க தன்னுடைய சொந்த செலவுல 30,000 அடிமைகளை எஜமான்களிடத்தில் எதிர்த்து உரிமையிட்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாகிஸ்தான், 30,000 அடிமைகள் லேசி அல்ல. 30,000 அடிமைகளை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களுடைய சொந்த செலவு, சொந்த பணத்தை கொடுத்து அவர்களை உரிமையிட்டு இருக்கிறார்கள். வாழ்ந்தார்கள், வாழ வைத்தார்கள். அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் பல அடிமைகளை உரிமையிட்டு இருக்கிறார்கள், பல அடிமைகள். அதில் ஒருவர் தான் மிக பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களையும் ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்கள் தான் தன்னுடைய சொந்த செலவை கொடுத்து, சொந்த பணத்தை கொடுத்து அவர்களை உரிமையிட்டு இருக்கிறார்கள். வாழ்ந்தார்கள், வாழ வைத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாசி அன்ஃபஅஹும் லின்நாஸ், மனிதர்கள் ஆக சிறந்தவர்கள் யார், மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவர். அவரால் மனிதருக்கு பிரயோசனம் இருக்க வேண்டும். ஒரு தென்னை மரம் எவ்வளவு பிரயோசனம் அளிக்குது, ஒரு தென்னை மரம் மனிதர்களுக்கு எவ்வளவு பிரயோசனம் அளிக்குது. குறைந்த பட்சம் நாங்கள் ஒரு தென்னை மரத்தை போன்றாவது வாழ்ந்துவிட்டு மௌத்தாகணும் சகோதரர்களே. நமக்கு தெரியும், கல்லறிய பெண்கள் அரபு கலாசாலையின் பணிப்பாளர், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும் ஜஅல் கபரஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான், ஹதரத் அன்புக்குரிய சகோதரர்களே, கல்லலியில வேவல் தனியை பிறப்பிடமாக கொண்ட ஜேபி அபுல் ஹசன் ஹாஜியார் எவ்வளவு பெரிய சேவைக்கு அவர்கள் பிரயோசனம் அளித்திருக்கிறார்கள், பிரயோசனம் உள்ள மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். கல்லலிய பெண்கள் அரபு கலாசாலைக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். பல மனிதர்கள் கஷ்டத்தோடும் வறுமையோடும் அகதிகளாக வறந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த காணியை கொடுத்திருக்கிறார்கள். மௌத்தானார்கள், ஒரு கூட்டத்தை வாழ வைத்தார்கள். அவர்களுடைய பேரிலே பாடசாலை இருக்கிறது, பாபுல் ஹசன் என்ற ஒரு முஸ்லிம் பாடசாலை இருக்கிறது. இப்படி ஏராளமான சொத்துக்களை, தன்னுடைய சொந்த சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்து விட்டு மௌத்தானார்கள். வாழ்ந்தார்கள், வாழ வைத்தார்கள், அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு அன் நஸீஹா என்றார்கள். அத்தீனு அன் நஸீஹா, தீன் என்றால் பிறர் நலம் பேணுதல் என்று சொன்னார்கள். நாங்கள் நினைச்சா தொழுக, உம்ரா செய்வது, ஹஜ்ஜு செய்வது, குர்ஆன் ஓதுவது, பள்ளிகளோடு எங்களுடைய அமல்களை சுருக்கிக் கொள்வது மட்டுமல்ல தீன் என்பது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தீனு அன் நஸீஹா. முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா லிமன், நாங்கள் கேட்டோம், யாருக்கு, யாருக்கு நலவ நாடுறது, யாருக்கு உதவி செய்யறது? ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم. அல்லாஹுக்கும், அல்லாஹுடைய தூதருக்கும், அல்லாஹுடைய வேதத்துக்கும், முஸ்லிம்களுடைய தலைவருக்கும், முஸ்லிமான பொதுமக்களுக்கும், பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் நலவு நாடு நாடுதல் என்று சொன்னார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வோம், மக்களை வாழ வைப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் பிற மனிதருடைய தேவைக்காக வேண்டி அவர் வெளிக்கிளம்பி செல்கிறார், பிறருடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி காலெடுத்து வைக்கிறார். அவருடைய நன்மையை சொன்னார்கள், கான அவருடைய நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் 10 வருடம் அல்லாஹுடைய மாளிகையில் ஏத்திகாஃப் இருப்பதை விட அவருக்கு கூலி இருக்குதுன்னு சொன்னார்கள். ஒருவர் 10 வருஷம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய மாளிகையில் ஏத்திகாஃப் இருக்கிறார், தொடர்ச்சியாக இருக்கிறார், எவ்வளோ பெரும் பாக்கியம் அவருக்கு. பாவத்துடைய சூழலை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார், பொய் சொல்வதை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார், பாவமான காரியங்கள் பார்ப்பதை விட்டும் பேசுவதை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10 வருடம் ஒரு மனிதர் அல்லாஹுடைய மாளிகையில் எத்திகாஃப் இருக்கிறார். உதாரணத்துக்கு இன்னொரு மனிதர் ஒரு மனிதருடைய தேவைக்காக வேண்டி வெளியே போய் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறார். இவர் 10 வருடம் எத்திகாஃப் இருந்த நன்மையை விட ஒரு 2 நிமிஷத்தில் அல்லது ஒரு 30 நிமிடத்தில் மற்றவருடைய தேவைக்காக வேண்டி அவர் வெளியே சென்று அந்த வேலையை, அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறாரே, 10 வருடம் எத்திகாஃப் இருந்ததை விட அவருக்கு நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரும் பாக்கியம் சகோதரர்களே, 10 வருடம் எத்திகாஃப் இருப்பது எவ்வளவு பெரிய நன்மை. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் இஅத்தகஃப யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹி, ஒரு மனிதர் ஒரு நாள் அல்லாஹுடைய மாளிகையிலே எத்திகாஃப் இருக்கிறார், அல்லாஹுடைய மாளிகையிலே ஒரு நாள் அவர் பூர்த்தியாக தங்குகிறார், அவருக்குரிய நன்மையை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஅல் அல்லாஹு பைனஹு வ பைன நார் தலாத ஹனாதிக் சொன்னார்கள், 3 ஹந்தக்குகளை விட்டும் அவர் நரகத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவரை 3 ஹந்தக்குகளை விட்டும் அல்லாஹ் அவரை தூரமாக்குகிறார், அவருக்கும் நரகத்துக்கும் 3 ஹந்தக்குகளுடைய இடைவெளி இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு ஹந்தக்குடைய தூரம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் எந்த அளவு விசாலம் இருக்குதோ, எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குதோ, அது போன்றுதான் 3, இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் இடைவெளி இருப்பதை போன்று 3 அளவு அவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய தேவையை பூர்த்தியாக்கக்கூடியவருக்கு பஷார சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பிற மனிதர்களுக்கு உதவி செய்வோம், பிற மனிதர்களுடைய தேவையை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்வோம். செல்வம் உள்ளவர்கள் அல்லது தனக்கு ஒருவரை பிடித்து இவருக்கு உதவி செய்து கொடுக்கலாம் என்ற உற்சாகம் உள்ளவர்கள், தைரியம் உள்ளவர்கள், அதற்கு தகுதி உள்ளவர்கள் அந்த உதவியை செய்யாவிட்டால் அல்லது அந்த உதவியை அவருக்கு எடுத்து கொடுக்காவிட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த மனிதரிடத்தில் கேள்வி கணப்பு கியாமத்து நாளில் கேட்பான். ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஆட்சியில் ஒரு நாய் பட்டினியோடு செத்தாலும் அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை பயந்திருக்கிறார்கள். ஒரு நாய், சாதாரண ஒரு நாய் பட்டினியில் செத்து விடுகிறது அல்லது ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து செத்து விடுகிறது, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் அந்த நாயை பற்றியும் என்னிடத்தில் கியாமத்து நாளில் கேட்பான். ஒரு மனிதர், நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒருவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அல்லது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மனிதரை பற்றி பட்டினியோடு வாழ்கிறார் என்று நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம், எங்களுடைய ஊரில் ஒரு சகோதரர் பட்டினியோடு இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். சகோதரர்கள் எல்லாவும் இன்னலுடையார்களே, அவர் பாவம் செய்யக்கூடியவராக மாறிவிட்டார், அவர் பட்டினிக்காக வேண்டி தன்னுடைய தேவைக்காக வேண்டி பாவம் செய்யக்கூடியவராக மாறிவிட்டால், ஒவ்வொருத்தரும் செல்வந்தர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும்
அவருடைய பாவத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரிய சகோதரிகளே. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியுடைய ஆரம்ப நாட்களை சந்திக்கிறார்கள். வஹியுடைய ஆரம்ப நாள், குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதன் முதலாக காணுகிறார்கள். குர்ஆனுடைய வசனத்தை செவிமடுக்கிறார்கள். தன்னுடைய மனைவிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள், என்னை போத்தி விடுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிடத்தில் வந்து சொல்லிவிட்டு சொன்னார்கள். கத் ஹஷீது அலா நஃப்ஸி, நான் மௌத்தாகி விடுவேன் என்று பயப்படுகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொன்னார்கள் என்றால், நபி அவர்கள் வாழ்க்கையில செய்த அமலை வைத்து ஆறுதல் சொன்னார்கள். நபி அவர்கள் செய்யக்கூடிய அமலை வைத்து நபி அவர்களுக்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். சொன்னார்கள், ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக நபியே, உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான், ஒரு போதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்கள் குடும்பங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், குடும்பத்தோடு இணைப்போடு வாழ்கிறீர்கள், உண்மையை பேசுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, சிரமம் பட்டிருக்கக்கூடியவர்களுடைய சிரமத்தை நீங்கள் சுமக்குகிறீர்கள், தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். சொல்லப்படுகின்ற மூன்றாவது காரணத்தை பாருங்கள் சகோதரர்களே, தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், சிரமத்தோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அந்த சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். ஃபவல்லாஹு லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பஷார சொல்கிறார்கள் என்றால், நாங்களும் நிச்சயமாக ஒரு தேவையுள்ள ஒரு மனிதருக்கு உதவி செய்தால், வறுமையோடு இருக்கிற மனிதருக்கு உதவி செய்தால், பிரச்சனையோடு இருக்கிற மனிதருக்கு உதவி செய்தால், அல்லது எங்களால் உதவி செய்ய முடியாது, இன்னொரு இடத்திலிருந்து உதவியை பெற்று எங்களுக்கு கொடுக்கலாம் என்றிருந்தால், அந்த உதவியை நாங்கள் செய்தால் ஃபவல்லாஹு லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களையும் இழிவுபடுத்த மாட்டான், உங்களுடைய சொத்துக்களையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான். யாரெல்லாம் வைத்துக் கொண்டு பதுக்குகிறார்களோ, யாரெல்லாம் வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ, இதைவிட சிறந்த நேரம் செலவழிப்பதற்கு இல்லை சகோதரர்களே. மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள், மக்கள் பிரச்சனையோடு இருக்கிறார்கள், மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். ரமதான் வரப்போகிறது, எத்தனையோ கூலி தொழிலாளிகள் கூலி வேலை செய்ய முடியாமல் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள். மதரசாக்களுடைய கண்ணியமான உஸ்தாதுமார்கள், மதரசாக்கள் பெரும் பெரும் கோடிக்கணக்கான ரூபாய்களை வருமானம் கொண்ட நிறுவனங்கள் அல்ல, மாணவர்களுடைய தனவந்தர்களுடைய செல்வங்களை வைத்து, பொருள்களை வைத்து, பணங்களை வைத்து தான் ஏராளமான மதரசாக்கள் இறங்கியில 250 மதரசாக்களும் இப்படித்தான் இயங்குகிறது. மதரசா மூடிவிட்டால், மதரசா இயங்காமல் போய்விட்டால், அவர்கள் வீடுகளில் இருக்கிற நேரத்திலே மதரசாக்களில் இருந்து பணம் கொடுப்பதற்கு மதரசாவுடைய அக்கவுண்ட்ல சல் இல்ல சகோதரர்களே. சில மதரசாக்களில் இருக்கலாம், அவர்கள் கொடுப்பார்கள், இல்லாத மதரசாக்கள் எப்படி கொடுப்பார்கள்? அப்படியான உஸ்தாதுமார்களை தேடி உதவி செய்வது எமக்கு வாஜிப். அப்படியான முஅல்லிம்களை தேடி உதவி செய்வது எங்களுக்கு வாஜிப். குர்ஆனுடைய ஒளியை சுமந்தவர்கள், குர்ஆனுடைய வழியை காட்டக்கூடியவர்கள், மறுமை பக்கம் ஞாபகம் செய்யக்கூடியவர்கள், கண்ணியமான உஸ்தாதுமார்கள், எங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக உலமாக்களாக கண்ணியமான உஸ்தாதுமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் எமது நாட்டிலே. ஆனால் அவர்கள் கேட்டு வர மாட்டார்கள், அவர்கள் தன்னுடைய தேவையை முன்வைக்க மாட்டார்கள். அவர்கள் ஜக்காத் பெற தகுதியானவர்களாக இருந்தால், நீங்கள் ஜக்காத் கொடுப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால், அந்த ஜக்காத்தை கணக்கு பார்த்து அவர்களுக்கும் ஒரு ஹக்கை கொடுத்து விடுங்கள் சகோதரர்களே. நாங்கள் செலவழித்தால் அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பான். நாங்கள் கஞ்சத்தனம் பட்டால், நாங்கள் செலவழிக்காமல் பதுக்கி வைத்தால்,
நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்களை அழித்தே தீருவான். சகோதரர்களே, காரூனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புத்திமதி சொல்கிறான், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். மூசா அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார்கள், அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நீங்கள் உதவி செய்யுங்கள், தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள். கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை போல. எங்களுடைய சொத்துங்கள், சொத்து செல்வங்கள் எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தது. நாங்கள் வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, செல்லும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம் தான் அது சகோதரர்களே. பெருமதியான வாகனம் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது, பணம் நிறைந்திருக்கிறது பேங்கில், ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியாது, நினைத்த மாதிரி செலவழிக்க முடியாது, நினைத்த வாகனத்தை எங்களுடைய வாகனத்தை எடுத்து நினைத்த பிரயாணங்கள் செய்ய முடியாது. எங்களுடைய பணம் எங்களுக்கு உதவி செய்யாது, எங்களுடைய பணம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்க மாட்டாது, எங்களுடைய தேவைகள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழி தீர்வை தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ் தந்த பணத்தை நாங்கள் செலவழிப்போம் சகோதரர்களே, அல்லாஹ் தந்த செல்வத்தை நாங்கள் செலவழிப்போம் சகோதரர்களே. வாழ்ந்தோம், வாழ வைப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சொந்த செலவிலே 30,000 அடிமைகளை உரிமையிட்டு இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் பெருமிதம் கொள்வோம், நாங்கள் மனம் திருப்தி அடைவோம். அல்ஹம்துலில்லா, என்னால் 2 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னால் 2 மாணவர்கள் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், என்னால் ஒரு 3 உஸ்தாதுமார்களுடைய மாதாந்த கட்டணத்தை நான், அவர்களுடைய மாதாந்த சம்பளத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வு இன்னடியார்களே, மக்கள் எல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் உதவி செய்தால் நாங்கள் சிங்கங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து நிர்வாகிகளோடு, ஊர் மக்களோடு, ஜம்ஹியாவோடு, ஏனைய பல நிறுவனங்களோடு சேர்ந்து உதவி செய்தால் நிச்சயமாக நாங்கள் சிங்கங்கள், நாங்கள் தைரியசாலிகள். எங்களுடைய பணத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களுடைய செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களுக்கு நோய் இல்லாத வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஐப் பனி ஹாஷிம் என்ற பள்ளத்தாக்கிலே 3 வருடம், ஒரு நாள், 2 நாள், 20 நாள், 1 மாதம் அல்ல, 3 வருடம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊரை விட்டும் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹுவை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ, அந்த சஹாபாக்களும் பனி ஷுஐப் அபி தாலிப் அல்லது ஷுஐப் பனி ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே 3 வருடம் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவு போவதற்கு தடை, ஆடைகள் போவதற்கு தடை, மருந்து வாயிகள் போவதற்கு தடை, தண்ணீர் போகுவதற்கு தடை, அத்தியாவசியமான பொருட்கள் போவதற்கு தடை. நாங்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு முன்னால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து எங்களுடைய பொருள்களை தந்துவிட்டு போகிறார்கள். சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பனு ஷுஐப் பனி ஹாஷிம் பள்ளத்தாக்கில் 3 வருடம் நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்திலே இலைகளை சாப்பிட்டிருக்கிறோம், ஆடு மாடுடைய பழைய தோல்களை எடுத்து சுட்டு அதை சாப்பிட்டிருக்கிறோம். சகோதரர்கள், அல்லாஹ்வு இன்னடியார்களே, இப்படியான நேரத்தில் தான், இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் மக்கால அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தாயிஃபிலிருந்து ஒரு சிங்கம் வருகிறது. தாயிஃபிலிருந்து நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு, நபி அவர்களோடு ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி தாயிஃபிலிருந்து ஒரு சிங்கம் வருகிறது. யார் அந்த சிங்கம்? ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகளை திருமணம் செய்த
ஜெயினப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த அபுல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தாயிஃபில் இருந்து நபி அவர்களுக்கும் நபி அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் தேவையான ஹதீஸில் வரலாறுகளை வந்திருக்கிறது. தலையை வைத்து தூங்கக்கூடிய தலையணை கூட கொண்டு வந்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் இரண்டே இரண்டு சஹாபாக்களுக்கு தான் சிங்கம் அசத் என்று பெயர் வைத்தார்கள். ஒன்று ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அசதுல்லாஹ் வ அசது ரசூல் வ அசது ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய சிங்கம் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று புகழாரம் சூட்டிவிட்டு, இரண்டாவது சிங்கம் என்று சொன்ன சஹாபி யார் என்றால் அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க. அவங்களுக்கு சொல்லப்படுகிறது அசது பத்ஹா என்று சொல்லப்படுகிறது. எனவே சோதரிகள், அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சிங்கங்களாக மாறிவிடுவோம், நாங்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தைரியசாலிகளாக மாறிவிடுவோம், நாங்கள் சம்பாதித்த ஹலாலான தொழிலே கிடைத்த லாபங்களை வைத்து உதவி செய்வோம், ஹலாலான உழைப்பில் கிடைத்த லாபங்களை வைத்து நாங்கள் உதவி செய்வோம். பேங்கில் சல்லி போட்டு இருக்கிறோம், ஒரு 2 லட்சம் வட்டிக்கு இருக்குது பணம், இதெடுத்து யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வரவான், இதெடுத்து உலமாக்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு முன் வர வேண்டாம், இதெடுத்து மதரசாக்களுடைய முஅல்லிம்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு முன் வர வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எப்படி சம்பாதித்தோம், எப்படி செலவு செய்தோம், சம்பாதிப்பதும் ஹலாலாக இருக்க வேண்டும், செலவு செய்வதும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான தொழிலை செய்துவிட்டு நல்ல முறையிலே செலவு செய்தால் அதுக்கு நன்மை கிடைக்காது. இந்த சந்தர்ப்பம் வட்டி சல்லி தந்தாலும் பரவாயில்லை என்ற மனோநிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி ஹராமான தொழிலில் முதலீடு செய்த பணங்களை வைத்து, லாபம் ஈட்டிய பணங்களை வைத்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். உங்களால் ஹலாலான தொழில் மூலமாக சம்பாதித்த பணங்களை வைத்து நாங்கள் உதவி செய்வோம், வாழ்வோம், ஒரு கூட்டத்தை வாழ வைப்போம், வாழ்வோம், எங்களுடைய வாழ்ந்து மௌத்தாகிற நேரத்தில் நாங்கள் ஒரு கூட்டத்தை வாழ வைத்த நன்மையோடு மௌத்தாகுவோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களால் பலர் இருக்கிறார்கள், எம் சமூகத்தில் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள், யாரையும் வாழ வைக்கவில்லை, செல்வத்தோடு வாழ்ந்தார்கள், வசதி வாய்ப்போடு வாழ்ந்தார்கள், ஆனால் யாரையும் வாழ வைக்கவில்லை, யாருக்கும் உதவி செய்யவில்லை, யாருடைய தேவையும் கண்டுகொள்ளவில்லை. அவர் வியாபாரம் செய்தார், குதூகலமான வாழ்க்கையை வாழ்ந்தார், குடும்பங்களோ குடும்பத்தோடு மாத்திரம் சந்தோஷமாக இருந்தார். மஸ்ஜிதில் என்ன நடக்கிறது, சமூகத்தில் என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது, யார் தேவையோடு இருக்கிறார், யார் பணத்திற்காக வேண்டி விபச்சாரம் செய்கிறார், யார் சாப்பாட்டிற்காக வட்டி தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கணக்கெடுக்காமல் வாழ்ந்தார்கள், குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள், குடும்பத்துக்கு மாத்திரம் கொடுத்து விட்டு சென்றார்கள். இவர்களால் இந்த உம்மத்துக்கும் பிரயோசனம் இல்லை, அவர்கள் அப்படி வாழ்ந்ததால் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எந்த பிரயோசனம் இல்லை. சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல கேட்கிறான், மா சலகக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை புகுத்தியது எது என்று நரகவாசிகளை பார்த்து கேட்கிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவும் இல்லை. பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, பதுக்கி வைத்தோம், ஏழை எளியவர்கள் வந்த நேரத்தில் அவர்களை துரத்தினோம், அல்லது அவர்களுக்கு தகாத வார்த்தைகளை கூறினோம், அல்லது அவர்கள் திருப்திப்படாத வரையில் ஏதோ ஒரு சின்ன தொகையை நாங்கள் கொடுத்து விட்டு சென்றோம். கஞ்சத்தனம் உள்ளவர்கள், செல்வம் இருந்தும் அதை செலவழிக்காதவர்கள்,
அவர்கள் கியாமத்துடைய நாளையிலே, மறுமையுடைய நாளையிலே சக்கர் என்ற நரகத்திலே இருப்பார்கள். அவர்களை பார்த்து கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே நீங்கள் எதனால் நுழைந்தீர்கள், உங்களை நுழை வைத்தது எது? அவர்கள் சொல்வார்கள், வலம் நக்குனு துஈமுல் மிஸ்கீன், நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை. சகோதரர்களே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதுக்கி வைக்கிறோம், உம்மத்துக்கு கொடுக்கவில்லை, ஊருக்கு கொடுக்கவில்லை, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கவில்லை, தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த செல்வத்தை அல்லாஹ் நிச்சயமாக அளித்தே தீர்வான். இது குர்ஆனுடைய வார்த்தை, இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யால உங்களோட பங்கை நீங்க மறந்துட வேண்டாம். உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, நீங்கள் குடும்பத்தையும் பாருங்கள். உங்களுடைய வீட்டுடைய தேவை இருக்கிறது, நீங்கள் தேவையும் பாருங்கள். வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யால நீங்க உங்களோட பங்கை மறந்துட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்ததை வைத்து நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தந்த நிஅமத்தை வைத்து நீங்கள் உதவி செய்யுங்கள். உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான், உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். யார் உதவி செய்யாமல் இருக்கிறார்களோ, யார் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார்களோ, யார் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களுடைய தேவையை மட்டும் பூர்த்தியாக்கி கொண்டிருக்கின்றார்களோ, குர்ஆன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய செல்வங்களை அல்லாஹ் அழித்தே தீர்வான். சூரத்துல் கலமை படித்து பாருங்கள், சூரத் நூன் என்று சொல்லக்கூடிய சூறாவை படித்து பாருங்கள். அல்லாஹ் அந்த சூறாவிலே ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்கிறான், பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா, இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா பலவுனாகும், நாங்கள் அவர்களை சோதிப்போம், கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா, அஸ்ஹாபல் ஜன்னா சொல்லக்கூடியவர்களை நாங்கள் சோதித்ததை போன்று சோதிப்போம். யார் அந்த அஸ்ஹாபுல் ஜன்னா? தஃப்சீர் குர்துபில அவர்களது, அவர்கள் உயர்த்தப்பட்டதன் பின்னால யமன் நாட்டில் வாழ்ந்த ஒரு செல்வந்த குடும்பம், ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு விவசாய குடும்பம். எங்களுடைய வீடுகளிலே 10 மூட நெல் இருக்குது, எங்களுடைய வீடுகளிலே ஒரு 20 மூட நெல் இருக்குது, அதை சாப்பிட்டு முடிவதற்கு இன்னும் ஒரு 2 வருஷம் தேவை. சகோதரர்களே, நாளைக்கு உயிரோடு வாழ்வோம், நாளைக்கு உயிரோடு இருப்போம் என்பது யாரால் சொல்ல முடியாது. இருப்பதை கொடுத்து விடுங்கள், இருக்கின்ற நெல் மூட்டைகளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அடுத்த வருடம் உங்களுடைய விவசாயத்திலே, உங்களுடைய விளைச்சலில் அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தருவான், அல்லாஹ் பல மடங்கு கூட்டி தருவான். இந்த அஸ்ஹாபுல் ஜன்னாவை பற்றி குர்ஆனுடைய சூராவிலே, சூரத்துல் கலமிலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. அந்த அஸ்ஹாபுல் ஜன்னான்னு சொல்லக்கூடியவர்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானதுலோகத்துக்கு உயர்த்தியதன் பின்னால் யமன் நாட்டில் வாழ்ந்த ஒரு விவசாய குடும்பம். அந்த விவசாய குடும்பத்துடைய தலைவர் வாப்பா அவர் இருக்கிற பொழுது என்ன செய்வார்டா, தன்னுடைய விவசாயத்தில் வரக்கூடிய அந்த விளைத்தல்களை, அந்த நெல் கதிர்களை 3 பங்குகளாக பங்கு பிரிப்பார். ஒன்று தன்னுடைய குடும்பத்திற்கு, இன்னும் ஒன்று தன்னுடைய ஊரிலே ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு, இன்னும் ஒரு சின்ன பகுதியை அடுத்த விளைச்சலுக்கு தேவையானதை இந்த இதிலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். 3 பங்குகளா பங்கு பிரிப்பார்கள். நாங்களும் எங்களுடைய சம்பாத்தியத்தை பிரித்துக் கொள்வோம், தேவையானதை குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்வோம், இன்னும் இருப்பதை ஊர் ஜமாத்தினர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்போம், இன்னும் ஒன்றை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒதுக்கி வைப்போம். நாங்கள் சம்பாதிச்சு அனுபவிச்சு மௌத்தாகுவதற்கு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல நாங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார்களுடைய ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. காலையிலே ஹதியாக்களை பெற்றுக்கொள்வார்கள்,
மாலை நேரத்தில் இரவுலே பசியோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது வருகிறதோ வந்ததை விட வேகமாக செலவழிப்பார்கள், எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த தகப்பனாருடைய நல்ல செயல்பாடு, இந்த தகப்பனாருடைய நல்ல பழக்கம் என்னவென்றால், தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை மூன்று பங்குகளாக பங்கு பிரித்து ஒன்றை தன்னுடைய மிஸ்கீன்களுக்கு கொடுப்பார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார்கள், தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பார்கள். பாப்பா மௌத்தாகியதுக்கு பின்னால் பிள்ளைகள் யோசித்தார்கள், இவ்வளவு நாளும் எங்களுடைய தகப்பனார் மடத்தனமான வேலையை செய்து விட்டார், எங்களுடைய தகப்பனார் இவ்வளவு நாளும் எங்களை பார்க்கவில்லை, அவருடைய வாழ்க்கையை பார்க்கவில்லை, ஊரில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு மௌத்தானார், இதற்கு பின்னால் அந்த தவறை நாங்கள் செய்யக்கூடாது, பிள்ளைகள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். அறுவடை செய்யக்கூடிய காலம், அந்த அறுவடையை செய்யக்கூடிய நேரத்திலே பகல் நேரத்திலே செய்துவிட்டால் மக்கள் எல்லாம் தேவைக்கு வருவார்கள், அதனால் இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் நாளைக்கு இரவோடு இரவாக போய் நாங்கள் அந்த விளைத்தல்களை, அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற கனி வர்க்கங்களை, பழங்களை நாங்கள் அப்படியே நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ரகசியமாக பங்கிட்டுக் கொள்வோம், ரகசியமாக வைத்துக் கொள்வோம், தனி வாழ்க்கை கண்டு வைத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்தார்கள். அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் யதுஹுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், அல்லாஹ் யதுஹுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். அவர்களுடைய நீயத் எப்படி இருந்துச்சு என்றால், இந்த நாளையில மிஸ்கீன்கள் யாரும் நுழையக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, சத்தம் இல்லாமல் மெதுவாக இரவிலே அந்த நடுநிசியிலே எலும்பி கொண்டு வந்து அவர்கள் அந்த பிள்ளைகள் அப்படியே தோட்டத்துக்கு வருகிறார்கள். தோட்டத்திற்கு வருவதற்கு முன்னாலே இவர்கள் எப்ப நீயத்து வைத்தார்களோ அப்பவே அல்லாஹ் அவர்களுடைய சொத்து செல்வங்களை அழிச்சிட்டான். இவங்க ராவுல நினைக்கிறாங்க, இரவுல நினைக்கிறாங்க, நாங்க இதுல அறுவடை செஞ்சு மிஸ்கின்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அப்பொழுதே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், அவர்களுடைய சொத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் அழித்து விட்டான். வருகிறார்கள் சகோதரர்களே, தோட்டத்துக்கு வருகிறார்கள், தோட்டத்தை பார்க்கிறார்கள், கருப்பு நிறமாக இருக்கிறது. அவர்களிலே ஒருவர் சொல்கிறார், இது எங்களுடைய தோட்டம் அல்ல, நாங்கள் வழி தவறி வந்து விட்டோம், நாங்கள் வழி தவறி வந்து விட்டோம். இல்லை இல்லை, நாங்கள் வழி தவறவில்லை, நாங்கள் தடுக்கப்பட்டோம், பல் நஹ்னு மஹ்ரூமூன், நாங்கள் தடுக்கப்பட்டோம், நாங்கள் கொடுக்க கூடாது என்று நினைத்தோம், அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பதை தடை செய்து விட்டான், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுடைய தோடம் அப்படியே கருப்பு நிறமாக மாறி இருக்கிறது, அதில் இருக்கிற பழங்கள், அதில் இருக்கிற வளங்கள் எல்லாம் செத்து மடிந்து கிடந்திருக்கிறது, ஒன்றையும் அவர்களால் பிரயோசனம் அடைய முடியாது. அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், நாங்கள் காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன், எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே, இன்னா குன்னா தாகீன், நாங்கள் வரம்பு மீறி விட்டோம், நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோடு இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்திருப்பான். நினையுங்கள், கொடுங்கள், நாங்கள் சம்பாதிக்கிற பணத்திலே ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது என்று நினையுங்கள். மதரசாக்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, ஏழ்மை குடும்பங்களுக்கு, விதவைகளுக்கு ஒரு பங்கு இருக்குது என்று நினையுங்கள். அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பான். நாங்கள் சம்பாதிப்பது எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் எங்களோடு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் அந்த செல்வத்தை அளிப்பான் என்பதற்கு இந்த அஸ்ஹாபுல் ஜன்னாவுடைய இந்த கூட்டத்தினர்களுடைய சம்பவத்தை போன்று உபமானம் வேற எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான், கதாலிகல் அதாப், கதாலிகல் அதாப், இது அல்லாஹ்வுடைய தண்டனை. அவர்கள் அறியக்கூடியவர்களாயிருந்தால் இந்த வேதனையை விட, வல அதாபுல் ஆஹிரத்தி, மறுமையுடைய வேதனை இதை விட பெருசா இருக்கும். சொத்து சேர்த்தோம், சம்பாதித்தோம், சம்பளம் வாங்கினோம், சமூகத்துக்கு கொடுக்கவில்லை, உம்மத்துக்கு கொடுக்கவில்லை, தீனுடைய சேவைகளுக்கு கொடுக்கவில்லை, ஏழை அனாதவிகளுக்கு கொடுக்கவில்லை,
பசி பட்டினியோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அல்லாஹ் அந்த செல்வத்தை அழிப்பான். அதே போன்று கியாமத்து நாளிலே இதைவிட பெரிய ஒரு வேதனை கியாமத்தினால் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே வசதி உள்ளவர்கள், தனக்கு செல்வம் உள்ளவர்கள், இந்த நிலைமையிலே சிங்கங்களாக மாறிவிடுங்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அசது பத்ஹான்னு சொல்லக்கூடிய அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று மாறிவிடுங்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று மாறிவிடுங்கள். எங்களால் முடியுமான குடும்பங்களை நாங்கள் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்வோம். இதனுடைய வழிகாட்டல்கள் அகில இலங்கை ஜம்மியத்துலமா அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலைமையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்திலே கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, சிக்கலோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு நன்மாராயம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பொறுமையை கையாளுங்கள். இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பழமொழி வருகிறது, அல் ஃபகீரு சாபிர், பொறுமையுள்ள ஏழை, ஒரு பொறுமையுள்ள கஷ்டவாளி, அவர் நன்றி செலுத்த பணக்காரரை விட மேன்மையானவர் என்று ஒரு பழமொழி வருகிறது. ஒருவருக்கு சோதனை வருகிறது, பஞ்சம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, அவர் பொறுமையோடு இருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார், இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறார், அவர் நன்றி செலுத்தக்கூடிய செல்வந்தரை விட அவர் சிறப்பானவர். எனவே அல்லாஹ் நிச்சயமாக இந்த கஷ்டமான சூழலிலிருந்து எங்களை நிச்சயமாக விடுவிப்பான். அதுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கூலிகளை எங்களுக்கு தருவான். ஒரு சோதனைக்கு பின்னால் ஒரு வெற்றி இருக்கிறது, ஒரு சோதனைக்கு பின்னால் ஒரு குதூகலம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்க்கு நன்றியுள்ள மக்களாக வாழுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அதனுடைய தேவைகளை நிச்சயமாக அந்தந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அமல்களை வைத்து அல்லாஹ் முடிவு செய்வான். அதிகமாக இஸ்திஃபார் தௌபாக்களோடு நாங்கள் எங்களுடைய ரப்பை சந்தித்து கொண்டு இருப்போம். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய எல்லா சகோதரர்களுடைய தேவைகளையும் பூர்த்தியாக்குவானாக. யா அல்லாஹ், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.